ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் சினிமா4உதமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் ஹீரோ பண்ணியிருக்க படம் லியோ. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐயோ, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த படத்தில் கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே டீப்பாக பார்த்துடலாம். ஸோ அதில் முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டாக அமைஞ்சிருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால இந்த படத்தின ஹைப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மறுக்கப்படாத காரணமும் சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூலிமா விஜய் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிங்கை, ஒரு சட்டிலான ஆக்டிங்கை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. அதை கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில போர்ஷனில் வந்து விஜய் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த டிகேடில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தளபதி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி சில படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஆக்டிங்லாம் வழங்கியிருப்பார். இருந்தாலும் ரொம்ப வருஷமாக அந்த ஆக்டர் அப்படிங்கிற அந்த விஜயை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியல. அதை இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தரமாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களும் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போகுது. அதை தாண்டி இந்த படத்தில் முக்கியமான கேரக்டராக வரக்கூடிய சஞ்சய் தத்தா இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம த்ரிஷாவாக இருக்கட்டும், மிஸ்கினாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துக்கூடிய அந்த ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கண்டிப்பாக நிறைய ஓடாத படங்களையே காப்பாற்றக்கூடிய அனிருத் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தையும் ரொம்ப சூப்பராக தன்னோட தோளை தூக்கி சமந்திருக்காரு. அந்தளவுக்கு தரமான ஒரு பிஜிஎம்லாம் கொடுத்துருக்காரு. சாங்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட மெகா பாசிட்டிவ் எது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அன்புரி மாஸ்டர் பார்த்திங்கன்னா விக்ரம் படத்திலே ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வழங்கியிருப்பாங்க. இந்த படத்துலேயுமே ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வழங்கியிருக்காங்க. ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக ஒரு சில ஸ்டாண்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலை இந்த படத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இந்த படத்தில் வாரி வழங்கியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 10-15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்பவே அள்ளுடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவாக ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தினா, ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில இடங்கள் ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா ஃபேன்ஸுக்குமே அந்த ஸ்லோனஸ் அப்படிங்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக ஃபயராக கொண்டு போயிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள்.